call me a god. You call me a god. நம்மெல்லாம் வாழக்கூடிய நாடு இந்தியா. குடியுரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு விடயத்தின் மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி செய்கிறதா ஆளக்கூடிய பாசிச அரசுன்னு சொல்லப்படக்கூடிய பாஜக அரசு. இந்த கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தொடர்ந்து இதற்காக போராட்டங்கள்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சந்தனு தாக்கூர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எண்ணி 7 நாட்களில் இந்தியாவில் குடியுரிமை சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விடயம். இதற்கு ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு. ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலேயுமே சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனாலும் இது ஏன் அமல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற கேள்விகளும் பெருவாரியாக எழுப்பப்பட்டது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பாஜக பொறுமையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் அயோத்தி கோயிலை கட்டி முடித்தாங்க. ராமர் கோயிலோடு சேர்த்து இந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையையும் இந்தியா முழுவதும் பரவ செய்த பாஜக அரசு, காவிமயமாக இருக்கிறது இந்தியா, பாரதியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி பாரத் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும் இந்தியாங்கிற வார்த்தையும் தூக்கி போட்டு இந்தியா குட்டடியையும் இன்னைக்கு கீழே அகல பாதாளத்தில் தள்ளி போட்டு மிதிச்சிருக்கு. எதிரிகளே இல்லாத நேரத்தில் எதிர்கட்சிங்கிற அந்த வார்த்தைகளுக்கே சொந்தம் இல்லாத நேரத்தில் ஆளக்கூடிய அரசு நான் தான் ஒரு அதிபர் அப்படிங்கிற அளவுக்கு செயல்படக்கூடிய பாஜக அடுத்த கட்ட நகர்வாக குடியுரிமை சட்டத்திலையும் கை வச்சிருக்கு. சரி, ரொம்ப காலமாக இந்த சட்டத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே 2019 இருந்து, அந்த சட்டத்தை பற்றிய புரிதல் என்ன பிரசாத் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் வச்சுங்கன்னா நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காகவும் இந்த பதிவு. இந்தியாவில் ஏகப்பட்ட மதங்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய மதங்களின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, பௌத்தத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, பார்சி மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க. இப்படி வகுத்து கொண்டே போகக்கூடிய அந்த மதத்தினரில் 6 மதத்தினரை அங்கீகரிக்கிறோம், அதே நேரத்தில் இஸ்லாம் மதத்தினரை மட்டும் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு. எதனால் இஸ்லாம் மதத்தினரை மட்டும் குடியுரிமை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அவங்க நீக்கி வச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசு தரக்கூடிய விளக்கம், இந்த குடியுரிமை சட்டத்தினால் என்ன பறிபோகுது அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய உரிமை பறிபோகுது. இஸ்லாம் மதத்தை தழுவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுடைய குடியுரிமை சட்டத்தை பயன்படுத்தி அவங்களுடைய அந்த குடியுரிமையே பறிக்கிறது. நீ இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதியற்ற நபர், அகதிகளாய் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஐடி கார்டை பிடுங்கக்கூடிய வேலையை இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு செய்ய போகுதுங்கிறது தான் பெரிய அளவிலான பிரச்சனையாக பார்க்கப்படுது. சரி, எப்படி இதை பிடுங்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போது நீங்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் இந்த 3 நாடுகளில் இருந்து அகதிகளாக இந்தியாவினுடைய எல்லைகளுக்குள்ளே நுழையிறாங்க மக்கள். அவங்க எல்லாருக்கும் 5 ஆண்டு காலம் அவங்க இந்தியாவுக்குள்ளே வாழ்ந்தாங்கன்னா எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இடைநிற்றல் இல்லாமல் அவங்க இந்தியாவுக்குள்ளே வாழும்போது 5 ஆண்டு முடியும் போது அவங்க இந்திய குடிமக்களாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இந்திய குடியுரிமை சட்டம் சொல்லக்கூடிய விஷயம். இதில் இஸ்லாமியர்கள் அங்கிருந்து இங்கே வர முடியாது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த குடியுரிமை சட்டம் வகுக்கக்கூடிய சட்டம். எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு மத்திய அரசு அதுக்கு விளக்கம் கொடுக்குது அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்லேயோ பாகிஸ்தான்லேயோ வங்கதேசமோ இது மூன்றுமே இஸ்லாமிய நாடு. வங்கதேசம் இந்தியாவில் இருந்தால் பிரிஞ்சு, பாகிஸ்தான் இந்தியாவில் இருந்தால் பிரிஞ்சு, ஆப்கானிஸ்தான் தனியாக இருக்கக்கூடிய நாடு, மங்கோலியா ஈரானோடு டைஅப்பில் இருக்கக்கூடிய நாடு. அப்போது அதனுடைய நிலப்பரப்பு அடிப்படையிலையும் அங்கே வாழக்கூடிய மக்களுடைய அடிப்படையிலையும் தட்பவெப்ப சூழ்நிலை அடிப்படையிலையும் அங்கே இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்களாக அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட சமயத்தை ஃபாலோ செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாமே இஸ்லாம் மதத்தை தழுவி இருக்கக்கூடியவங்க தான். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல இருந்து இந்தியாவுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக இஸ்லாமியர்கள் இங்கே வர்றாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசு எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. மதம் அப்படிங்கிறது தோளில் மாட்டியிருக்கக்கூடிய துண்டு மாதிரி, அதை எப்போனாலும் கலட்டி போட முடியும். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தான், சாதிங்கிறது வந்து இங்கே ரத்தத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தன் இன்னொரு மதத்தை சார்ந்தவனாக மாறலாம், ஆனால் இந்த சாதிக்காரன் இந்த சாதிக்காரனாக மாற முடியாதும்பாங்க ஊரில். அந்த மாதிரி மதம் மாற்றம் அப்படிங்கிறது
நிறைய மாநிலங்கள்லேயே வந்து இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு, சில மாநிலங்களில் அமலில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆளக்கூடிய மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் மிக முக்கியமானது, இஸ்லாமியர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் இங்கே இந்தியாவுக்குள்ளே வர முடியாது, உங்களுக்கு குடியுரிமை கிடையாது, நீங்கள் அகதிகளாக கூட இந்தியாவுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். அதே நேரத்தில் நீ அங்கேருந்து இந்துவாக வந்தீனா இங்கே ஏற்றுக்க கொள்ளப்படும், நீ அங்கேருந்து கிறிஸ்டினாக மாறி வந்தீனா இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கேருந்து நீ பார்சீன மக்களாக வந்தீனா இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவாய். இப்படி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்துக்கு எதிராக மேற்கு வங்கம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராட்டங்கள் வலுத்து நடைபெற்றது. இப்போ இன்னும் 7 நாளில் வரக்கூடிய இந்த பார்லிமெண்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இடைக்கால பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க 1ஆம் தேதி. இந்த நேரத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது மிகவும் அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்குது இஸ்லாமியர்களை. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அங்கே நெருக்கடி. என்ன மாதிரியான நெருக்கடினா, அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஆட்சிப்பிடத்தில் வச்சிருக்கிறவங்க மக்கள் யாருன்னு கேட்டால் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம். அதுவும் வெளிநாட்டில் இருந்து மேற்கு வங்கத்தில் குடிபெயர்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்க தேர்ந்தெடுத்து தான் மம்தா பானர்ஜி அங்கே சிஎம்மா உட்கார்ந்துருக்காங்க. ஸோ முதல்வர் பதவி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சட்டம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. மாறாக அவங்க பாஜகவின் சார்பாக தான் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தாலும் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அந்த மக்கள்கிட்ட தொடர்ந்து திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. கல்வியறிவு இல்லாத மக்கள் தொடர்ந்து மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய செயல்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காங்கிரஸினுடைய கூட்டணியிலிருந்து விலகி அவங்க தனியாக எலெக்ஷனை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அதற்கு வெவ்வேறு காரணங்கள் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலிலிருந்து சொல்லப்பட்டாலும், பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார் சைட்லேருந்து சொல்லப்படுவது போல, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் தனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு அடிப்படையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் காங்கிரஸிடமிருந்து பிரிந்து சென்று தனியாக ஆட்சி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு அரும்பாடு கொட்டு கொண்டிருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய முதல் கட்சியாக நிற்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கே பொங்கி எழுவதற்கு காரணம், தன்னுடைய இனத்தான் தன்னுடைய மதத்தான் இந்த இடத்துல வர்றதுக்கு எப்படி நீங்கள் தடை போடுவீங்க, எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குறீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் அந்த அனுமதி இல்லை அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய சகோதரர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி. இருதரப்பு நியாயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டோம், மக்கள் சொல்லுங்கள் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் கடந்து இந்தியாவில் சட்டங்கள் அமலாக போகிறது, அது நடைமுறைக்கும் வரப்போகிறது இன்னும் 7 நாட்களில் அப்படிங்கிறது தான் மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய வெளிப்படையான முடிவு. இதை எதிர்த்து யாராலும் எதுவும் செய்ய இயலாது அப்படிங்கிற யதார்த்தமான சூழலை புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் காலத்தின் கட்டாயமும் இந்திய மக்களுக்கு இருக்கிறது, வெளிநாடுகளிலிருந்து இங்கே வரக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இருக்கிறதுங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.